ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் பீஸ் ஆஃப் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம மை டெஸ்க் மே சீரிஸோட 25th எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஜின்ஹான் தான் காட்டுறாங்க. ஜின்ஹான் நம்ம ஹீரோயினை பார்த்து கை காட்ட, நம்ம ஹீரோயின் லாஸ்டில் ஓடிட்டு வந்தவங்க திடீர்னு வேகமாக வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு சக்திமான் பவர் கிடச்சிதா இல்லை பென்டனோட ஏலியன் பவர் கிடச்சிதான்னு தெரில, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்பீடாக ஓடி வந்து கீழே விழுந்துற நம்ம ஜின்ஹான் தான் கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாரி சொல்கிறாங்க, என்னால் தான் நம்ம இந்த கேமில் தோத்துட்டோம், ரொம்ப சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஹான் சொல்கிறாங்க, யார் சொன்னால் நீ தோத்தேன், நீ தான் ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கில் எனக்கு க்ராஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் நம்ம ஜின்ஹான் கேட்குறாங்க, இப்போ தான் நீ ஆல்ரெடி 2 ரேஸ் முடிச்சிருக்க, இப்போ உன்னால் அடுத்த கேமை விளையாட முடியுமா, அந்தளவுக்கு உங்ககிட்ட எனர்ஜி இருக்கான்னு கேட்க ஹீரான் வந்து, அதெல்லாம் நம்ம செம்மையாக விளாண்டலாம், நீ பாரு நான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் யோசன்ஜி ஜின்ஹான் இவங்க 3 பேரும் தான் விளாண்டுட்டுருக்காங்க. இந்த கேம் வந்து எப்படின்னா, அந்த பாக்ஸ்குள்ளார ஒரு 3-4 ரவுண்டு சுற்றிட்டு வரணும் போல் அதான் கேம் ஆட்ருக்கு. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி 2 times கேம் விளாண்டுருக்காங்களே, ஸோ ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நம்ம யோசிஞ்சி ஜின்ஹான்னு பார்க்குறாங்க, இது சரிப்பட்டு வராது, தூக்கடா அவளை ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தூக்க, இவங்கள பார்த்துட்டு டோட்டோ கிளாஸும் ஷாக் ஆகி அவங்கள சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போசிட் கிளாஸில் இருக்கவங்க, இதெல்லாம் போங்காட்டவங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்க, இவங்க யாரா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிளுப்பு கேட்குற மாதிரி அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. ஒரு வழியும் இந்த ரேஸ்லேயும் நம்ம கிளாஸ் தான் ஜெயிச்சுது. இப்போ நம்ம கிளாஸ் பசங்கள்லாம் ஏதோ ஒரு பெரிய வாரில் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் லீடரும் அந்த கிளாஸ் லீடரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டோடோ சொல்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம போட்ட அக்ரிமெண்ட்லாம் போதும், இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளாஸ் பசங்களும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யூசிஞ்சோட ஃப்ரெண்டு சொல்கிறான், நாம் இந்த கேமில் வின் பண்ணுறோம், இதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம், நான்வெஜ்ஜு ஜூஸு அப்படின்னு போய் ரெஸ்டாரண்ட்டில் ஜாலியாக வெளுத்து கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாகிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க மேமும் பிடி சாரும் வந்துடுறாங்க. மேம் கேட்குறாங்க, மந்த்லி எக்ஸாமுக்கு படிக்கிறது இல்லை, நீங்கள் பாட்டுக்கு கிளாஸ் கூட கேம் விளாண்டுட்டு இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் சேடாகிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் உடனே ஹாப்பி ஆகுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன், எல்லோரும் ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க. நம்ம ஜின்ஹானை பாட சொல்லி கேட்க, இப்போ நம்ம ஜின்ஹானும் ஸ்டேஜில் நின்று பாடிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யூசிஞ்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூஸு பியர்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. நம்ம மேம் வந்து ஜூஸ் எது பியர் எதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேம் நல்லா போதியாக, அப்புறம் அவங்க மேம் சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறப்போ உங்களுக்காக நான் தான் பிரின்ஸிபால்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, மெயினாக யூசிஞ்சி நீ தான், நீ என்ன தான் ஒரு ரிச்சான பையனாக இருந்தாலும் எப்போவுமே எனக்கு நீ ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நானும் டீச்சர் ஃபேமிலியிலேருந்து வரேன், ஆனால் என்னால் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியல, எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் ஒரு நாள் நான் பிரின்ஸிபலாக மட்டும் ஆனால் உங்ககிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மேம் புலம்பிட்டுருக்க. கட் பண்ணால் அடுத்த சீன், நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் பாட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜின்ஹான் சொல்கிறாங்க, நம்ம மேம்காகாவது நம்ம இனிமேட்டு நல்லா படித்து நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து காலையிலேருந்து என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் எப்பவும் போல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம மேம் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா போதும், உடனே மூஞ்சி முடிக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்காட்டிருக்கு, நேற்று நைட் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஓவராக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு சார் வர, எல்லா ப்ராப்ளமும் உன்னால் தானே, இப்போ எப்படி என் ஸ்டூடெண்ட்ஸ் மூஞ்சியில் முழிப்பேன், நீங்கள் தான் என்னை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சிட்ருக்க. பிரின்ஸ்பல் சார் வந்துடுறாங்க, ஏன்னா ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா, ஒழுங்காக நடந்துக்கோங்க நீங்கள் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம மேம் வந்து கிளாஸ்க்கு வந்துடுறாங்க, எப்படிடா உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி வெளியிலே நின்று யோசிச்சுட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. கான்ஃபிடென்ஸை வர வச்சுட்டு மேம் உள்ளே போய் கெத்தாக கிளாஸ் நடத்தலான்னு போனால் கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் கிளாஸை கவனிக்காமல் மேமை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. மேமும் பார்க்குறாங்க, என்னடா இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம மேம் சொல்கிறாங்க, சரி ஓகே சிரிக்கன்னா சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல கிளாஸ் மொத்தமும் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போது. அப்புறம் நம்ம ஜின்னான் சொல்கிறாங்க, மேம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு நேற்று தான் எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, மேம் நேற்று உண்மையாலுமே நீங்கள் செம க்யூட்டாக இருந்தீங்க அப்படி பேசுகிறப்போ அப்படின்னு சொல்ல நம்ம மேமுக்கு ஒரே ஷையாகிடுது. அப்புறம் நம்ம யூசிஞ்சி சொல்கிறாங்க, என்ன தான் நான் பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் இதுக்கு மேலே உங்களெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டேன் மேம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்க, நீங்கள் இப்படியெல்லாம் ஐஸ் வச்சா உடனே நான் மனசு மாறிடுவேனா, ஒழுங்காக கிளாஸை கவனிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம யூசிஞ்சி வந்து அவங்க மேம்கிட்ட கேட்குறாங்க, மேம் இன்னைக்கு 3 மணிக்கு மேலே எனக்கு லீவ் வேணும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு சில ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு, ஸோ ப்ளீஸ் லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்க மேமும் ஓகே நான் கொடுக்குறேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ண, நான் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி லீவை கொடுத்துட்றாங்க.
அப்புறம் நம்ம யூசஞ்சியோட ஃப்ரெண்ட் அந்த பையனும் வந்து மேம்கிட்ட கேட்குறான், மேம் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ ப்ளீஸ் எனக்கு 3 மணிக்கு மேலே லீவ் தர முடியுமா அப்படின்னு கேட்க மேமும் ஓகேன்னு சொல்லி லீவுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம யூசஞ்சியோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் வரான். வந்தோடனே மேம் கேட்குறாங்க, என்ன உனக்கு லீவ் வேணுமா, 3 மணிக்கு மேலே தானே அப்படின்னு சொல்ல, மேம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். உண்மையை சொல்லு, நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அந்த பையன் இருந்துக்கிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுறான். இப்போ வந்து கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. கிளாஸ் முடிஞ்சோடனே நம்ம யூசஞ்சி நம்மளாம் மறத்த எப்படா பெல்லடிப்பாங்க எப்படா ஓடலாம் அப்படின்னு ரெடியாக ஓட கரெக்டாக அங்கே மேம் வந்துடுறாங்க. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் எல்லா டோரும் க்ளோஸ் பண்ண, நீங்கள் எங்கேயும் வெளில போகக்கூடாது, இப்போ நான் கிளாஸ் நடத்துகிறேன், ஒழுங்காக உட்காந்து கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூசன் சிந்திட்டு, மேம் நான் ஆல்ரெடி லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக உட்காந்து கவனி அப்படின்னு சொல்லிவிட்டு மேம் வந்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இன்றைக்கி ஒன் டே மட்டும் வேணால் நம்ம பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே கிளாஸ் மொத்தமும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் மேம் வந்து அவங்களோட ப்ரொஜெக்டை எல்லாம் போடுறாங்க, லைவாக அங்கே பேஸ்கெட் பால் கேமை வந்து போடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாம் செம்ம ஹாப்பியாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மேட்சை. இவங்க இப்படி ஜாலியாக கிளாஸில் என்ஜாய் பண்ணிருக்கேன், கிளாஸ்க்கு வெளியில் பிரின்ஸிபாலில் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. என்ன இந்த கிளாஸில் இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் மேட்சை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சார் செம்ம டென்ஷன் ஆகி மேமை கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க மேம் வந்து சொல்கிறாங்க, சார் இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்ல வர, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆல்ரெடி உங்கள் கிளாஸ் தான் டோட்டல் ஸ்கூல்லையும் கம்மி மார்க் எடுத்துகிட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ஒழுங்காக கைட் பண்ண வேண்டிய, நீங்களே இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது, இது சரிப்பட்டே வராது, உங்களை வேறு கிளாஸ்க்கு மாற்றுறத தவிர எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மேம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கட்டுறாங்க, எப்போவுமே டைமுக்கு மேம் வந்துடுவாங்க, இன்றைக்கே இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிகிட்டு இருக்க மேம் கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க லெசன் நடத்திட்டுருக்காங்க, ஆனால் யாருமே கவனிக்கல. யோசிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளாண்டுட்ருக்காங்க, லோலிலாவோட ஃப்ரெண்டு இன்னும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே மேம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல. உடனே நம்ம யோசிச்சு இருந்துட்டு, இன்றைக்கி என்ன வியடாக இருக்குது, நான் இவ்வளோ சேட்டை பண்ணுறேன், மேம் என்னை திட்ட வேலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மேம் சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட லாஸ்ட்டு கிளாஸாக இருக்கும், ஸோ தயவு செஞ்சு கவனிங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. கரெக்டாக பெல் அடிச்சிருது, ஸோ நம்ம மேமும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, மேம் இனிமேட்டு நம்ம கிளாஸ்க்கு வரமாட்டாங்களாமா, அவங்கள வேறு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ரூம் வந்து பார்க்குறாங்க. அங்கே இருக்க மேம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கேட்குறாங்க, ஆமாம் எங்கள் மேம் என்ன ஆச்சு, அவங்களையும் வேறு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, பிரின்ஸிபால்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒரு ரீசனே சொல்லாமல் நம்ம மேம் இப்படி சடனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இதை பற்றி நம்ம பிரின்ஸிபால்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போகிறாங்க. நம்ம மேக்ஸ் மேம் இப்படி போனாங்கன்னா நம்ம ஹாப்பியாகும், ஆனால் இவங்க டோட்டல் கிளாஸும் கிளம்பி போய் பிரின்ஸிபாலோட ரூம் முன்னாடி நின்று எங்கள் மேம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரின்ஸிபால் ரூமில் இல்லை போல, அது தெரியாமல் இவங்கெல்லாம் கத்திட்டுருக்க பக்கத்துலேருந்து பிரின்ஸிபால் வராங்க, ஆமாம் அங்கே என்ன கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே எல்லோரும் பயந்து கிளாஸ்க்கு ஓடி போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்தது யூசஞ்சி தான், இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு ஓடுறதும் நம்ம யூசஞ்சி தான். இப்போ யோசிஞ்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, மேம்காக பிரின்ஸிபால்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபாலை பார்த்தவொடனே இப்படி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஓடனே, சரி நீங்களாவது இருந்து பேசியிருக்க வேண்டியதான், நீங்களும் பயந்து ஏன் பின்னாடி தானே ஓடினீங்க, அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஹான் சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம வேறு ஏதாவது தான் பிளான் பண்ணணும், இன்டெரக்டாக தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ நம்ம பிரின்ஸிபால் தான் கட்டுறாங்க, அவங்க பாத்ரூமில் இருக்காங்க போல். அப்போ வந்து அவர் மேலே நோட்ஸ் எல்லாம் வந்து விழுகுது. அந்த நோட்ஸில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஜாலியாக பாத்ரூம் போயிட்டுருக்கீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு எங்கள் மேம் எங்கள் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோடனே யாரா அவன் பாத்ரூமில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டுருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம பிரின்ஸிபல் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேன்டீன் வர அவங்களோட பிளேட்டை கூட விட்டு வைக்காமல் அதுலேயும் நோட்ஸை வந்து எழுதி வச்சுருக்காங்க, லன்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸ் எங்களோட மேமை மட்டும் எங்களோட கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் அதை பார்த்து டென்ஷன் ஆகி கத்திட்டுருக்க கிளாஸ்க்கு வெளில கூட நம்ம பிரின்ஸிபலை நிம்மதியாக இருக்க விடாமல் எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் திரும்ப பார்த்து கத்த எல்லோரும் போயிடுறாங்க, நம்ம சட்டையை வேறு இப்படி அழுக்கு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவர் முதுகு ஃபுல்லாக நோட்ஸ் ஓட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கிளாஸில் மிஸ் சென்னுக்கு பதிலாக வேற ஒரு மிஸ் தான் வந்திருக்காங்க. நம்ம பிரின்ஸிபல் செம கோபமாக கிளாஸில் வந்து திட்டுறாங்க எல்லாத்தையும், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம யூசஞ்சி வந்து சொல்கிறாங்க, எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் நீங்கள் எப்படி எங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து வேறு கிளாஸ்க்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்ல அவங்க சார் வந்து சொல்கிறாங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியில்லை, நீங்கள் தான் எப்போவுமே லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசிப்ளின்னாலே என்னன்னு தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பண்ணுறீங்க, இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி எல்லா பக்கம் ஒட்டுனா நான் உடனே உங்கள் மேமை வந்து உங்கள் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேனா, நீங்கள் ஃபஸ்ட் நல்லா மார்க் எடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்க நம்ம ஜின்னான் சொல்கிறாங்க, ஓகே சார் இப்போ வர மந்த்லி எக்ஸாமில் நீங்கள் நினைக்கிறத விட நாங்கள் அதிக மார்க்ஸ் எடுத்து காமிச்சிட்டா எங்கள் மேம் திரும்ப எங்கள் கிளாஸ்க்கே
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சார் இருந்துட்டு சொல்கிறாங்க, ஸ்கூல்லேயும் உங்கள் கிளாஸ் தான் லோவஸ்ட் மார்க் எடுக்கிறீங்க, இந்த வாட்டி நீங்கள் நல்ல மார்க் எடுத்து காட்டுங்க, உங்கள் மேமை திரும்ப நான் உங்கள் கிளாஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம டோடோ தான் சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம மந்த்லி எக்ஸாமுக்குன்னு 7 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளார நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் புரியாதவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் குரூப் குரூப்பாக படிச்சுட்ருக்காங்க. ஜின்ஹான் வந்து ஒரு டீம், அப்புறம் டோடோ வந்து ஒரு டீம், அதுக்கப்புறம் நம்ம லோலியில் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கர சீரியஸாக குரூப் ஸ்டடீஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம யூசன்ஜி தான் முன்னாடி வந்து சொல்கிறாங்க, நம்ம மேமுக்காக நம்ம நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கலாம், ஜெய் பாகுபலி அப்படின்னு சொல்லி கிளாஸ் மொத்தமாக பயங்கரமாக கத்திட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. மந்த்லி எக்ஸாமுக்கான நாளும் வந்துடுது, எல்லோரும் பயங்கர சீரியஸாக உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. அங்கே மேமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல் எல்லோரும். இப்போ நம்ம மேமையும் பிடி சாரையும் தான் கட்டுறாங்க, நம்ம மேம் வந்து வேறு கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வெளில நின்று பார்த்துட்ருக்காங்க. பிடி சார் வந்து சொல்கிறாங்க, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் நீ ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வா, எவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க, யார் என்ன சொன்னாலும் எனக்கு எப்போவுமே அவங்க தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மேம் பெருமைப்பட்டுருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.